உறவுகளே சற்று முன் நாளே நாளில் தார்சாலை உதயநிதி அதிரடி அப்படின்லாம் நிறைய ஊடகங்களில் அதாவது யூடியூப் ஊடகங்களையும் சரி பெரிய ஊடக காட்சி ஊடகங்களையும் சரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான செய்திகள் வந்து கொண்டிருக்கு புகழாரம் ஸ்டாலின் அதை செய்தோர் உதயநிதி இதை செய்தார் என்னம்மா புகழ்ந்து தள்ளுறாங்கிறீங்க இவ்வளோ நாள் இவங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரியல பிறவுகளை இதெல்லாம் பார்க்கும்போது நகைப்புக்காரியதாக இருக்குது உதயநிதி நாலு நாள் அதிரடினா அந்த நாலு நாளில் எத்தனை மனிதர்கள் எவ்வளவு பாடுபட்டு இரவும் பகலும் அவங்க வந்து அந்த தாரை சமந்து அந்த சுடுற வெயில்லையும் அவ்வளவு கல்லை சமந்து மண்ணை சமந்து அந்த பொழுதிக்குள்ளே அந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்க கஷ்டப்பட்டு தார் சாலையை அமைச்சிருப்பாங்க அந்த முன்கள பணியாளர்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்கு வழியை காணும் உதயநிதி அதிரடி செஞ்சுட்டார் இது என்னென்ன ப பம்மாத்து காட்டுறாங்க பாருங்க அவர்கள் இது எவ்வளோ நாள் நீடிக்கும்னு தெரியல போகிறப்போக்க பார்த்தா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இவங்க புகழ்கிறபோது கடவுளுக்கே அடுக்காது ஏன்னா ஒவ்வொரு அந்த புதிய தலைமுறையில் என்னென்னா சொந்த ஊர்களுக்கு மக்கள் செல்ல ஆர்வமாக எப்படி இது போன ஆட்சியில் மக்கள் அவதியாக சொந்த ஊர்களுக்கு திரும்ப மக்கள் அவதி எப்படி இந்த தலைப்பை பாருங்கள் இவ்வளோ ஒரு சாதுரியமாக திருப்புகிறாங்க பாருங்கள் நேற்று வலைதளங்களில் ஒரு பதிவு வந்துச்சு அதில் போட்டிருக்காங்க தெளிவாது எந்த புண்ணியமான டைப் பண்ணான்னு தெரியல மக்கள் வந்து இந்த தமிழக ஊடகங்கள் சொல்லுதான் மக்கள் வேலை இல்லாமலும் பணம் இல்லாமலும் பசியில் நிம்மதியாக வாழ்கிறார்கள் எப்படி தமிழக ஊடகங்களும் போடுறாங்க அப்போ இவங்க சொல்கிற பார்த்தா கிட்டத்தட்ட அப்போ தான் இருக்குது இன்னமும் மக்கள் யாரும் அவதிப்படாத மாதிரியும் இன்றைக்கி அவன் க கொரோனா காலகட்டத்தில் கஞ்சி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் சோர் தீங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் நான் வேலை படுத்திட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த வாகன கடன் சொல்லிட்டு ஒரு நிறுவனங்கள் பாருங்கள் அது நிறைய நிறுவனங்கள் ஒரு நாள் அந்த டியூ தள்ளி போனாலும் ஆயிரம் ரூபா ஃபைன் போடுறான் ஆயிரரூவா சேர்த்து வாங்குறான் ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் அந்த கொடுமையை ஒரு பக்கம் அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள் கந்து வட்டிக்காரனோட அவன் கொடுமை இத்தனையும் வாடகை வாகனங்கள் ஓட்டக்கூடிய நபர்கள் வாடகை வண்டி லோன் போட்டு வச்சிருக்கோம் நான் எவ்வளோ வேதனை பண்ணுவான் அவர்களுக்கு ஒரு ஒரு அவங்க அவர்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டாங்க எதுவும் கிடையாது அவர் அதை செய்தார் இவர் இதை செய்தார் ஒரே புகழாரமாக தான் இருக்குது இதை வந்து ஆனால் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இந்த புகழாரம்லாம் சீக்கிரத்தில் பாருங்கள் அஸ்தமனம் ஆகிரும் அதான் நடக்க போகுது தமிழகத்தில் விரைவில் அஸ்தமனம் ஆனால் ஆகலாம் எல்லாம் எதிர்பாருங்க நன்றி உறவுகளே தெரிச்சிட்ட மூலம் சிவாய்